வணக்கம். இன்றைக்கு பால் புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பால் புட்டை செய்கிறதுக்கு நான் மல்டிகிரெயின் புட்டு மாவு வந்து கடையில் ரெடிமேடாக வாங்கி வச்சுக்கிறேன். இந்த மாவில் வந்து கொள்ளு, சாமை, உளுந்து, கடலைப்பருப்பு, சோளம், அரிசி இந்த 6 பொருட்களும் வந்து சேர்ந்ததாக இருக்குது. இப்போ இந்த மாவில் 1 கப் பழந்து எடுத்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு கொஞ்சம் ஏலக்காய் தூளும் வந்து இதோட சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சுடுதண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு இப்போ இந்த சுடுதண்ணியை விட்டு இடியப்பத்துக்கு எப்படி மா குழைப்பீங்களோ அது மாதிரி நல்லா குழைச்சி கொள்ளுங்கோ. தண்ணியை கூட விட்டுறாமல் எப்போவுமே கொஞ்சம் கொஞ்சமாக அளவாக பார்த்து விட்டு கொள்ளுங்கோ. இந்த மாவில் சேர்ந்திருக்கிற தானியங்கள் வந்து மிக மிக சத்தான தானியங்கள். நீங்கள் வந்து இதை வீட்டிலேயே அரைச்சும் கொள்ளலாம். இந்த இது கடையில் இருந்தால் கடையில் வாங்கி கொள்ளலாம். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் அரிசி மாவிலேயே இந்த பால் போட்டு செய்து கொள்ளலாம். இல்லாட்டி எல்லா தானியங்களையும் நீங்கள் கடையில் வாங்கிட்டு நல்லா வறுத்து திரிச்சிட்டு இந்த பால் போட்டு செய்து கொள்ளலாம். இந்த மாவில் வந்து புட்டு அவிக்கிறது மட்டும் இல்லாமல் கொழுக்கட்டை, பால் கொழுக்கட்டை எல்லாமே செய்து கொள்ளலாம். இந்த மாவை நீங்கள் அகப்பக்காம்பால் குழைச்சதுக்கு பிறகு பச்சை தண்ணியில் கையை தொட்டு தொட்டு இதை கையாலேயும் கொஞ்சம் குழைச்சி கொள்ளுங்கோ. அதுக்கு பிறகு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மாவை அழுத்து கையில் நடுவில் வச்சு நல்லா போல்ஸ் மாதிரி உருட்டி உருட்டி எடுத்துக்கொள்ளுங்கோ. எப்பவும் வந்து குட்டி குட்டியாக உருட்டினீங்கள்னா நல்லாயிருக்கும். ஆக பெருசாக உருட்டினீங்கள்னா அவ்வளவு நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. ஸோ எப்பவுமே கொஞ்சம் பொறுமையாக இருந்து குட்டி குட்டியாக உருட்டினீங்கள்னா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே இப்போ எல்லாத்தையும் உருட்டி எடுத்தாச்சு. இதை வந்து இப்போ ஒரு ஸ்டீமர்லேயோ இல்லாட்டி நீத்துப்பட்டியிலையோ வச்சு ஸ்டீம் பண்ணி எடுக்கணும். என்னட்ட 2-3 ஸ்டீமர் இருக்குது, ஆனால் எனக்கு நீர்த்துப்பட்டியில் வச்சு அவைக்கிறது தான் விருப்பம். இவ்வளவு தான் இருந்தாலும் என்ட ஆல் டைம் ஃபேவரேட் ஸ்டீமர் வந்து நீர்த்துப்பட்டி தான். இப்போ எல்லாத்தையும் நீர்த்துப்பட்டியில் போட்டு இது ஒரு 10-15 நிமிஷம் நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். இது அவியிற டைமில் நீங்கள் நல்ல திக்கான தேங்காய் பாலில் 1 கப் புழிஞ்சு வச்சுக்கொள்ளுங்கோ. நல்லா அவிஞ்சிட்டு இப்போ நாங்கள் இதை இறக்கி வச்சுக்கொள்ளலாம். இப்போ ஒரு பேன் எடுத்து அதில் 2 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டுக்கொள்ளுங்கோ. நெய் கொஞ்சம் சூடானதும் இதில் கொஞ்சம் காஷ்யூ நட்ஸ் போட்டு அதை வறுத்து கொள்ளுங்கோ. அதோட ப்ளம்ஸ் ஒரு 10-15 இதோட சேர்த்து வறுத்து கொள்ளுங்கோ. அதுக்கு பிறகு 1/2 கப் பசுப்பால் வந்து இதோட சேர்த்துக்கொள்ளுங்கோ. அதோட இப்போ புளிஞ்செடுத்து வச்சுருக்கிற நல்ல திக்கான தேங்காய் பாலில் 1 கப் சேர்த்துக்கொள்ளுங்கோ. சீனி 3-4 கரண்டி நான் இங்கே போட்டுக்கொள்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு கணக்காக போட்டுக்கொள்ளுங்கோ. அதாவது உங்களுடைய சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சீனியை போட்டுக்கொள்ளுங்கோ. போட்டு இதை கொஞ்சம் இந்த பாலை வந்து நல்லா கொதிக்க விடுங்கோ. இந்த பால் கொதிக்கிற டைமுக்கு நீத்துப்பட்டியில் அவிச்சு வச்சுக்கிற இந்த குட்டி குட்டி உருண்டைகளை வந்து செப்பரேட் ஆகுங்கோ. ஏனெண்டா அது கொஞ்சம் கொஞ்சம் ஒன்றோட ஒன்று லைட்டாக ஒட்டி ஒட்டி இருக்கும். இந்த பசுப்பாலும் தேங்காய் பாலும் சேர்ந்து கொதிக்க ஆரம்பித்ததும் நீங்கள் தனித்தனியாக பிரித்து வச்சுக்கிற இந்த உருண்டைகளை வந்து இதோட சேர்த்து கொள்ளலாம். இந்த உருண்டைகளை வந்து பாலோட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சீனியை வந்து செக் பண்ணி கொள்ளுங்கோ. சீனி குறைவாக இருந்தால் சீனி கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுங்கோ. எனக்கு இங்கே கொஞ்சம் காணாது, அதனால் நான் இங்கே சீனி கொஞ்சம் சேர்க்கிறேன். இப்போ இதை மூடி 10 நிமிஷத்துக்கு நல்லா அவிய விடுங்கோ. 15-20 நிமிஷம் வரைக்கும் மூடியும் திறந்தும் இந்த மா உருண்டைகளை இந்த தேங்காய் பாலோடையும் பசுப்பாலோடையும் சேர்த்து நல்லா அவிய விட்டுக்கொள்ளுங்கோ. நீங்கள் விரும்பினால் இதோட வாசனைக்காக இன்னும் கொஞ்சம் ஏலக்காய் தூள் மேலால் தூவிக்கொள்ளலாம். உங்களுக்கு பார்க்கும்போது பால் வந்து தண்ணியாகவே இருக்கிற மாதிரி தெரியலாம், ஆனால் நீங்கள் 15 நிமிஷத்துக்கு பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணி மூடி 5 நிமிஷம் வச்சிங்கன்னா இந்த உருண்டைகள் வந்து அந்த பாலை நல்லா சக் பண்ணி எடுத்துரும். அதுக்கு பிறகு இந்த பால் புட்டு திக்காக இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பால் புட்டு தயாராகிட்டது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதோட எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.